மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் உலகம் முழுவதும் வெளியாக இருக்கும் விஜயின் சர்கார் திரைப்படம் ரசிகர்களுக்கு தீபாவளி விருந்தாக அமைந்துள்ளது. சென்னையில் சர்கார் படம் வெளியாகியுள்ள திரையரங்குகள் எல்லாம் ரசிகர்கள் கூட்டத்தால் நிரம்பி வழிகிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் மௌனிகா. வணக்கம் மௌனிகா, சென்னையில் சர்கார் கொண்டாட்டம் எப்படி இருக்கு? சர்கார் திரைப்படத்தை பார்த்த ரசிகர்களின் கருத்து என்னவாக இருக்கிறது? வணக்கம் பிருந்தா, நீங்கள் குறிப்பிட்டது போல மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் சர்கார் திரைப்படமானது இன்று தீபாவளி என்று தெரியப்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, ஈகாடு தங்கள் இருக்கக்கூடிய காசி தியேட்டர்ல இருக்கோம். இங்க முதல் காட்சி பாத்தீங்கன்னா 8:30 தொடங்கி இருக்கு. இப்ப அந்த முதல் காட்சியை முடிச்சு வெளியே வர்றவங்க கிட்டதான் நம்ம கேட்க போறோம், அவங்க ரசிகர்கள் அவங்க என்ன மாதிரி ஒரு மனநிலை இருக்காங்க, எதிர்பார்த்த அளவுக்கு அவங்க வந்து கொடுத்த வெற்றியை வந்து விஜய் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கறத நம்மளே கேட்கும். இல்லை, நான் வந்து காலையில் 8 மணி ஷோவே பார்த்துட்டேன். படம் அருமையாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் விஜய் என்ட்ரி மாசாக இருக்குது. படத்தில் வந்து அரசியலை வந்து அருமையாக சொல்லியிருக்கிறார் படத்தில். ஆனால் ஃபர்ஸ்ட் நாளே படம் தான் பார்க்கணும், நாளைக்கு சின்ன சின்ன கட் பண்ணால் கட் பண்ணிவிடுவாங்க. அந்தளவுக்கு அரசியல் பேசிக்கிறார் படம். தளபதி அருமையாக நடிச்சிக்கிறாரு. படம் சூப்பராக இருக்குது. காலையில் 8 மணி ஷோ பார்த்துட்டேன். இப்போ திருப்பி 2:30 ஷோ போகிறேன். மறுபடியும் போறீங்க. நம்ம வந்து சொன்ன மாதிரியே பாத்தீங்கன்னா, இந்த படம் வந்து மிகுந்த எதிர்பார்ப்பு மத்தியில ரிலீஸ் ஆனாலும் நிறைய சர்ச்சைகளை தாண்டி இந்த படமானது வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நிறைய ரசிகர்கள் அவங்க எதிர்பார்த்த மாதிரியே இருக்கணும்னு சொல்லிருக்காங்க. சோ நம்ம வந்து இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா, 2வது காட்சியானது தெரியப்பட போகுது. சோ அவங்களுடைய கொண்டாட்டங்கள் பாத்தீங்கன்னா, கொண்டாட்டங்கள் ரசிகர்கள் நிறைய ஆரவாரம் கூட கொண்டாடிட்டு இருக்காங்க. காலையில 8:30 வந்து தொடங்கின இந்த காட்சியானது தற்பொழுது வந்து முடிவெடுத்திருக்கு. அடுத்தது வந்து செகண்ட் ஷோ அப்படின்னு சொல்லி 2வது காட்சி வந்து தெரிய போறாங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா, தளபதியோட ஃபேன்ஸ் மட்டும் இல்லாம பொதுமக்களும் நிறைய பேர் இங்க திரண்டிருக்காங்க. அவங்களும் வந்து இந்த 2வது காட்சியை பார்க்க போறாங்க. அது மட்டும் இல்லாம முதல் காட்சியை பார்த்துட்டு வந்தவங்களும் மறுபடியும் 2வதா நாங்க காட்சியை பார்க்க போறோம், படம் அந்த அளவுக்கு வந்து பிரம்மாண்டமா இருக்கு அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. சோ நம்ம இங்க இருக்க ஃபேன்ஸ் கிட்ட கேட்போம், இங்க படம் வேற லெவல் பங்கம். முருகதாஸ் சொன்ன மாதிரியே செஞ்சிட்டா போல, செகண்ட் ஹாஃப்லாம் ஃபுல் அழுவதான், வேற லெவல் படம். படம் பயங்கர எமோஷன், செம்மையா இருக்கு படம். தளபதி ஃபேன்ஸுக்கு இது ஒரு நல்ல ட்ரீட். தீபாவளிக்கு வேற லெவல் படம், வேற லெவல் பக்கா மாஸ். தளபதி தளபதி வேற லெவல் படம், வேற லெவல் பண்ணிருக்காங்க. வேற முருகதாஸ் நம்ம இவங்க சொன்னது கேட்டிருப்போம், ஃபேன்ஸ் வந்து சொன்னது இவங்க பாத்தீங்கன்னா, ஏஆர் முருகதாஸ். அது மட்டும் இல்லாம விஜயோட கூட்டணியில 3வதா வந்து வெளியான இந்த படம், சர்கார் படம் வந்து மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில வெளியான இந்த படமானது ஒரு மக்கள் வந்து விரும்பக்கூடிய ஒரு படமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது நீங்க சொன்னது குறிப்பிட்டது போல, இது வந்து பிரம்மாண்டமா வந்து வெளிவந்தாலும் இது வந்து எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியை தருமா அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா இது எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். சோ இன்னொருத்தர் நம்ம கூட இருக்காங்க, அவங்க கிட்ட பாதி சீன் பார்த்துட்டேன், கொஞ்சம் ஒர்க் இருந்தாலும் வெளியே வந்துட்டேன். அந்த 10 நிமிஷம் சீனா வேற லெவலு. தளபதி அல்டிமேட் பிரிச்சேத்துட்டாரு. இதுக்கு மேல ஒரு சர்க்கார் தேவையே இல்லை. கேளுங்க, ஏதாவது கேளுங்க, அப்பதான் நான் பேச முடியும். விஜயோட கட் அவுட்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய வசனம் எல்லாம் எழுதி இருந்தாங்க. பாருங்க கண்டிப்பாக மௌனிகா, ரசிகர்களின் கருத்தை கேட்டோம். சர்கார் திரைப்படம் வசூலில் சாதனை படைக்க வாய்ப்புகள் இருக்கிறதா மௌனிகா? கண்டிப்பா
குறிப்பாக நீங்க குறிப்பிட்டது போல சர்க்கார் திரைப்படத்துக்காக இவங்க வந்து ஒரு டார்கெட்டை வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. 140 கோடி ரூபாயை வந்து ஒரே நாள்ல வசூல் பண்ணும் அப்படிங்கிற ஒரு இலக்கை தான் வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. இந்த வசூல் சாதனையை எட்டுமா எட்டாதா அப்படிங்கறத இன்றைய காட்சியில வந்து முடிவடைந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து இந்த பத்தின கருத்து வந்து தெரிய வரும். இந்த காசி தியேட்டர் சொல்லக்கூடிய இந்த தியேட்டர்ல பாத்தீங்கன்னா எப்பவுமே 4 காட்சிகள் மட்டுமே ஒளிபரப்புவாங்க. ஆனா நம்மளுடைய தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஒரு காட்சி வந்து அதிகமா வந்து திரையிடப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால வந்து இந்த தியேட்டர்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்றைக்கு 5 காட்சிகள் வந்து திரையிட போறாங்க. இதுல நம்மளே கேட்போம், இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபேன்ஸ் வந்து அவங்க உள்ள போறதுக்காக வெயிட் பண்ணிருக்காங்க. அவங்க வந்து எதிர்பார்ப்பு இதுல வந்து பூர்த்தி ஆகும் அப்படின்னு நினைக்கிறோமா அப்படின்னு நம்ம கேட்போம். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.